डियर स्टूडेंट्स इप्पो नम्म पाक्कपोरु प्रवीण उद्राद्ल अक्टोबर एग्जाम सिलेबस वंदे सबालंदे कुडुत्तिरुक्क सिलेबस दा ना इप्पो उंगलुक्कु एक्सप्लेन पण्ण पोरेन एंड देन एग्जाम के इदिलिरुंदु नींगा एन्ना रिविजन पण्णनुम इम्पोर्टेंस एन्नन्रदे नम्म एक्सपेक्टेड क्वेश्चन यद मैं रीड पड़ा पदों सर बिकॉज मोस्ट ऑफ द स्टूडेंट्स वह लास्ट मिनट अक्टोबर एक्साम सो फे पड़ मुड़ा अंत 50 पोर्शन सो दट अगर सेलेक्ट पड़ी ना सुल्हें यद मैं पड़ता पदों अट्लीस्ट वो रिविजन पड़को एक्साम को ना सलपर पेपर थ्री सो फर्स्ट पार्ट वो त्री पताका अी पताका वो एतने लेसन उक्साम पड़ी चलना वन से एट गुलाबर आये टोटल आना नईन लेसन बुक पाती टेक्स्ट बुक नमक वो वन एट लेसन पड़ता पदूर सो आक्चुअली वह पाती टोटल वो 15 लेसन हाफा डिवाइड पड़ी उम्मीद लेसन मट रिविजन पड़ा पदूर सो एट लेसनमें पढ़ो अब एट लेसन पड़ी अवश्यम पड़ीण पड़चिक्ला बट इले मैम टाइम अब एक्साम वो आपशन वे प्राब्लम एतने आपशन को सिक्स कोटे टू दाँगी अटेंड पड़पा सो अंदर नम्बर फोर वो एक्स्ट्रा कोशन सो दट नहीं फर्स्ट फोर लेसन तेरह पाको बिकॉज फोर बिकॉज सिक्स कोशन को फर्स्ट सिक्स कोशन को फर्स्ट टू एल ये टू चूस पड़ा लास्ट सिक्स कोमें वो 1, 2, 3, 4, 5, 6 அப்ப இதுமே கவர் ஆயிடுதா சோ ஃபர்ஸ்ட் 4 வந்து நல்லா தரோ பண்ணிக்கோங்க बिकॉज உங்களுக்கு ரெண்டு क्वेश्चन எக்ஸாம்க்கு நீங்க எழுதணும் ஒரு क्वेश्चनக்கு 15 மார்க்ஸ் சோ டோட்டலா 30 மார்க்ஸ்க்கு இந்த 3 பதக்கா பார்ட்ல இருந்து உங்களுக்கு வந்து வர போகுது ஓகேவா சோ இது ஒரு மாடல் क्वेश्चन பேப்பர் தான் இது வந்து ஃபுல் போஷன்கான பேப்பர் பட் யூசுவலா எப்படி கேட்பாங்கன்றத சொல்றேன் ஃபர்ஸ்ட் ரோ லெட்ல பாருங்க 1 2 3 4 5 6 கொடுத்திருக்காங்க 30 मार्क्स सो रूप रेखा देते हुए किन्हें दो विषयों पर निबंध लिखिए एतने दो विषय रेडते पता उ निबंध एसए वो और क्वेश्चन को 15 मार्क्स ईसिया नहीं अटेंड पड़ा सो नेक्स्ट टॉपिक पाती प्रयोजन मूलक हिंदी पत्र लेखन लेटर राइटिंग सो लेटर राइटिंग पाकुम्बोद அதுமே செலக்டடா கொடுத்திருக்காங்க சர்க்காரி பத்திர காரியாலை ஞாபன் காரியாலை ஆதேஷ் அர்த்த சர்க்காரி பத்திர பிருஷ்டாங்கன் அதிசூச்சனா சோ இது வந்து உங்களுக்கு எக்ஸாம்ல வந்து எப்படி கேட்பாங்க அப்படினா உங்களுக்கு இதுல டிப்னியாவும் கேட்பாங்க அண்ட் தென் ஒரு லெட்டர் ரைட்டிங் 15 மார்க்ஸ் லெட்டர் ரைட்டிங்காவும் கேட்பாங்க 5 மார்க்ஸ் லெட்டர் ரைட்டிங்காவும் கேட்பாங்க எக்ஸாம்ல சோ இதுல மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அந்த காரியாலய ஆதேஷ் இல்லைனா காரியாலய ஞாபகம் இது ரெண்டு தான் உங்களுக்கு 15 மார்க்ஸில் கேட்குற மாதிரி உங்களுக்கு வரும் எக்ஸாமில் இம்பார்ட்டண்ட்டாக கேட்கக்கூடியது ரிமைனிங் எல்லாமே 5 மார்க்ஸ்க்கு வரும் ஸோ இது எக்ஸாமில் எத்தனை கேட்பாங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் ரோம லெட்டரில் ஸோ இங்கே பாருங்கள் உங்களுக்கு கின்ஹிங் தீன்கா உபயோக சோதாஹரன் சமஜாயே ஸோ அப்போ மூணு அஞ்சு கொடுத்துருவாங்க அந்த அஞ்சில் நீங்கள் மூணு தான் அட்டன் பண்ண போகிறீங்க பட் நமக்கு போஷன்ல கொடுத்திருக்கதே 6 தான் இல்லையா சோ 6ன்றதனால அந்த 6 மே படிச்சிட்டீங்கனா ஏனா 3 அட்டெண்ட் பண்ணனும் நம்ம 4 படிச்சா போதும் அப்படின்றதுக்கு வேண்டாம் ஏன் அப்படினா உங்களுக்கு 15 மார்க்ஸ் திஸ் ஆர் தட் அப்படினு கொடுக்க போறாங்க அந்த திஸ் ஆர் தட்ல அந்த 6 க்குள்ள இருந்து எது வேணாலும் இந்த ஃபர்ஸ்ட் இதுல வரலாம் சோ தட் நீங்க 6 மே படிச்சிட்டீங்கனா ரொம்ப ரொம்ப ஈஸியேனா இதுல வந்து மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா பாருங்க அர்த்த சர்க்காரி பத்திரமும் உங்களுக்கு 15 மார்க்ஸ்ல வருது அண்ட் தென் காரியாலை ஆதேஷ் இது ரெண்டு क्वेश्चन உங்களுக்கு வந்து இதுல எது வேணாலும் உங்களுக்கு 15 மார்க்ஸா கேட்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு சோ அதனால இம்பார்ட்டன்ஸா கொடுத்திருக்கிற அந்த 6 மே படிச்சிருங்க சோ அது படிச்சிருக்கும்போது இதுல மூணும் நீங்க அட்டெண்ட் பண்ணிரலாம் 15 மார்க்ஸ் வந்துரும் இதுமே நீங்க அட்டெண்ட் பண்ணிரலாம் 15 மார்க்ஸ் வந்துரும் இது ஒண்ணுத்துக்கு 5 மார்க் இது ஒரு क्वेश्चनக்கு 15 மார்க் சோ டோட்டலா இந்த லெட்டர் ரைட்டிங்ல 30 மார்க் வர போறதனால அந்த 6 மே படிக்கிறதுல உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது இதுக்கு நான் வீடியோஸும் போட்டுருக்கேன் அந்த வீடியோஸ் ரெஃபர் பண்ணி நல்லா படிச்சுக்கோங்க सो ना इंडक्स उल्लें सरकारी पत्र इलेना शासकीय पत्र ऑफिशियल लेटर अब नेक्स्ट कार्यालय ज्ञापन ऑफिस मेमोरेंडम नेक्स्ट कार्यालय आदेश ऑफिस ऑर्डर ऑफिस को ऑर्डर्स वह नेक्स्ट अर्थ सरकारी पत्र इतमें वह 15 मार्क केकूद अर्थ सरकारी पत्र इलेना अर्थ शासकीय पत्र डेमी ऑफिशियल लेटर इत ऑफिशियल इत डेमी ऑफिशियल इतने वो फिफ्थ वन नमक पोर्शन सिलेबस वो इतना नहीं पड़ी वाणाम फिफ्थ वन सिक्स्थ वन வந்து பிருஷ்டாங்கன் வந்து எண்டோஸ்மென்ட் கொடுக்கிறது நெக்ஸ்ட் வந்து அதிசூச்சனா இது வரைக்கும் தான் உங்களுக்கு எக்ஸாம்க்கு போஷனா கொடுத்திருக்காங்க சோ இது எல்லாமே வந்து நான் வீடியோஸ் போட்டுருக்கேன் சோ இது எல்லாமே தரோ பண்ணிக்கோங்க बिकॉज இதுல நம்ம 3 5 மார்க்ஸ் அட்டெண்ட் பண்ண போறோம் ஒரு 15 மார்க்ஸ் வர போறதனால அந்த 6 மே கொஞ்சம் நல்லாவே வந்து தரோ பண்ணிக்கோங்க ஓகேவா
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சங்க்ஷிப்திகரன், அதாவது ரஃப் காப்பி ஃபேர் காப்பி எழுதுவோம் இல்லையா, ஸோ அதுதான் இது. அது வந்து 1 to 5 லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க டோட்டலாக. இது வந்து இருக்கு பாருங்கள், சங்க்ஷிப்திகரன் அப்படின்னா ப்ரிசைஸ் ரைட்டிங், அதாவது ரஃப் காப்பி ஃபேர் காப்பி எழுதுறது. உங்களுக்கு எக்ஸாமில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபுல் பேராகிராஃப் கொடுத்துருவாங்க, இந்த மாதிரி ஃபுல்லாக பேராகிராஃப்ஸ் கொடுத்துருவாங்க. நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா, அந்த சங்க்ஷிப்திகரன் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உத்தர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பக்கி பிரதி, அதாவது ஃபேர் காப்பி கொடுத்துட்டு தீயே கையே குல ஷப்த. ஸோ டோட்டலாக இவ்வளோ எத்தனை வேர்ட்ஸ் இருந்தது, அதாவது இந்த கொஷின்ஸில் எவ்வளோ வேர்ட்ஸ் இருந்ததுன்னு மேலே போட்டுருணும். நெக்ஸ்ட்டு லிக்கே கையே குல ஷப்த, அப்படின்னா இதில் நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்களோ அதனுடைய டோட்டல் எழுதணும். ஸோ மோஸ்ட்லி இது எப்படி டிவைட் பண்ணணும் அப்படின்னா, டிவைடட் பை 3 பண்ணிக்கணும். அதாவது இப்போ நீங்கள் கொடுத்துருக்கிற போர்ஷனில் 1/3 தான் உங்களுக்கு ஆன்சராகவே நீங்கள் எழுதணும். இதுக்கு ஒரு ஹெட்டிங்கும் நீங்கள் கொடுக்கணும். ஸோ அதுக்கு இதுக்கு ஆப்டடான ஹெட்டிங் நீங்கள் கொடுக்கணும். ஸோ இதுக்கு தான் உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் நம்ம கேட்க போகிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு இது 10 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு வரப்போகுது. இது ஒன்று தான் வரும் உங்களுக்கு. ஸோ எத்தனை லெசன் படிக்க சொல்லியிருக்காங்க, 5 லெசன். ஸோ அதனால் 5 லெசனுமே தரவு பண்ணிவிடுங்க. ஆனால் இதில் சாய்ஸ் கொடுக்க போகிறதில்ல, எனி ஒன் கேட்பாங்க. ஸோ 5 லெசன்ஸ்லேருந்து எது வேணுவனாலும் வரலாம். ஸோ அதனால் 5 லெசன்ஸுமே நீங்கள் வந்து தரவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த சென்டென்ஸ் இதை படிச்சுட்டு கதையை புரிஞ்சுட்டு இதை வந்து ஷார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து 5 லெசன்ஸ் நம்ம படிக்க வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அனுவாத் அபியாஸ். அனுவாத் அபியாஸ் எத்தனை லெசன் படிக்க சொல்லியிருக்காங்க, 1 to 13 lessons நமக்கு வந்து படிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது டிரான்ஸ்லேஷன். ஸோ டிரான்ஸ்லேஷன் பார்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஹிந்தி டு தமிழ் இல்லைனா இங்கிலீஷ், தமிழ் இங்கிலீஷ் டு ஹிந்தி. ஸோ இந்த 2 டிரான்ஸ்லேஷன் இதில் கொடுக்க போகிறாங்க. ஸோ 2 டிரான்ஸ்லேஷனுக்குமே 15 மார்க்ஸ் 15 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக இந்த அனுவாத் அபியாஸில் மட்டுமே 30 மார்க்ஸ் நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு 26 லெசன்ஸ் இருக்கிறதுனால அது பாதி லெசன் 13 கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 8th எக்ஸாமில் இருக்கிறதுனால டிரான்ஸ்லேஷன் ஒரு பெரிய கஷ்டமாக இருக்காது. ஏன்னா நீங்கள் ஈஸியாக வந்து இத்தனை எக்ஸாம்ஸ் நீங்கள் வந்து பாஸ் பண்ணி வந்திருக்கீங்க, மீனிங்ஸ் எல்லாம் புரிஞ்சு தான் படிக்கிறீங்க. ஸோ டிரான்ஸ்லேஷன் வந்து நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், கொஷின் படிச்சுக்கோங்க, ஆன்சர் பார்த்துக்கோங்க, எல்லா லெசன்ஸையும் ஒரு கோத்ரூ பண்ணிவிடுங்க. ஸோ எந்த டிரான்ஸ்லேஷனில் என்ன கான்செப்ட் இருக்குது நீங்கள் ஜஸ்ட் ஒரு கோத்ரூ பண்ணிட்டீங்கனாலே போதும். இதை நீங்கள் மக்கப் பண்ணணுன்ற நெசசிட்டி இல்லை, ஈஸியாக நீங்கள் 30 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இதில் 4th பேப்பர் இம்பார்ட்டன்ட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதை ஆன்லைனில் அதாவது நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுனால இதில் 4th பேப்பர் அவங்களால வைவா வந்து டைரெக்டாக கண்டக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் 4th பேப்பர் வந்து உங்களுக்கு 1st, 2nd, 3rd பேப்பர் எப்படி எழுதுறீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு 4th பேப்பருக்கு வந்து மார்க் கொடுக்குறாங்க. ஸோ தட் இதில் வைவான்றது உங்களுக்கு டைரக்ட் காண்டாக்ட் கிடையாது. ஸோ இந்த 3 பேப்பர்ஸில் நீங்கள் எழுதுறத பேஸ் பண்ணி உங்களோட நாலேஜை வந்து அவங்க டெஸ்ட் பண்ணி 4th பேப்பருக்கு வந்து மார்க் போட்டுறாங்க. ஓகேவா? ஸோ 3 பேப்பர்ஸ் மட்டும்தான் நீங்கள் ரைட் பண்ண போகிறீங்க. 4th பேப்பர் மௌகிக் கிடையாது. மௌகிக் கிடையாது மீன்ஸ் மௌகிக்கோட எக்ஸாமினேஷன் வேல்யூ இந்த நீங்கள் எழுதுன 3 பேப்பர்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு மார்க்ஸ் போடுவாங்க. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்.